Hi friends, welcome to Ambika Samayal. இன்னைக்கு கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கேரட்டை தோல் சீவிட்டு பொரியலுக்கு துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி உலர் திராட்சை ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். முந்திரியை லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துட்டு திராட்சையை லைட்டாக உப்பி வரும்போது எடுத்தால் சரியாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே பேனில் துருவின கேரட்டையும் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கேரட்டை நெய்லேயே நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கி விடும்போது பாதி கேரட் அதுலேயே வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேரட்டை பால்லேயே வேக விடணும். கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறம் 100 g ஒயிட் சுகர் சேர்த்திருக்கேன். சுகர் போட்டதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய்யை இடையில கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.